குத்திக்கட்ட தனமா பேசிக்கிட்டு இருக்கானா நீ அவன் கூட கூட பேசிக்கிட்டு இருக்க இழுத்துட்டு போங்க விடு வேண்டாம் விடு மச்சான் விடு என்ன பண்ணுறோம் அப்படியே ரெக்கைய வாங்க அப்ப அல்லியா குடிடா போட அல்லியா பொட்ட பகா நினைச்சிட்டு இருக்கானா ஆ மச்சான் வெட்டி போட நான் போறாரு இப்ப அவனுக்கு என்ன பா மச்சான் நீ பாப்பா ஏய் மச்சான் போ அந்த பக்கம் போ மச்சான் விடுடா என்ன நீங்க வெட்டினா மட்டும் தான் 60 வெட்டுமா நாங்க வெட்டினாலும் வெட்டும் ஏய் என்ன வந்து என்ன பேசுற என்ன வெட்டறவள போறா 60 போடுன்றல வர 60 சே மனுஷனாடா நீங்க உனக்குலாம் ஒரு தடவை சொன்ன புரியாது இத பாருங்க ஒன்னு கிடக்க ஒன்னு ஆரத்துக்குள்ள முதல்ல இந்த இடத்தை விட்டு போய்டுங்க அதான் உங்களுக்கு நல்லது போங்க டேய் போங்கடா இந்த ஆள் தான் புத்தி கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானா நீங்க வேற போங்க கூட்டிட்டு போ நீ போக சொன்னா உடனே போயிருவேனா என்னையா டேய் என்னைய பண்ணுவேன் போடா என்னைய பண்ணுவேன் டேய் உங்களெல்லாம் விடுடா என்னைய பண்ணுவ நீ எங்கிட்ட இதெல்லாம் வெச்சுக்காத டேய் விடுடா நீ இருடா சொன்னங்களு வா விடுடா விடுடா சொல்றத விடுடா சொல்ற இல்ல சிதம்பரம் தப்பு பண்ணிட்டடா நீ தப்பு பண்ணிட்ட என்னடா தப்பு நான் என்னடா தப்பு பண்ணல நீ தேவி இல்லாம டென்ஷன் ஆற தப்பு நம்ம பக்கம் தான் இருக்கு என்னன்னு தெரியல மனசுக்குள்ள ஒரு பயம்டா என்னடா பயம் ஊர்க்காரங்க மிரட்டலுக்கு பயந்துட்டே நீ இல்ல சிதம்பரம் சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு தெரியும் நீ இப்படி கோவப்பட்டதே இல்ல கோவப்பட வேண்டிய நேரத்துல கூட நீ அமைதியா தான் இருப்ப ஆனா இன்னைக்கு எல்லாமே தலைகீழ நடந்து போச்சு உன்னுடைய இந்த கோபம் எங்க கொண்டு போய் விடுன்னே தெரியல சும்மா புலம்பிட்டு இருக்காதரா எங்கடா கொண்டு போய் விடும் அதுக்காக நான் பயந்துட்டு இருக்கணுமா தம்பி நடராஜன் இப்படி அடிச்சு போட்டாங்க ஆத்திரத்துல அந்த முருகேசனை பார்த்து பேசிட்டு நான் தங்கி இருந்த லாட்ஜுக்கு வந்த அப்புறம் கூட என் கோபம் அடக்கல நினைச்சு நடிச்சு புலம்பிக்கிட்டே இருந்தேன் என் கோபம் வெறி தலைக்கு ஏறிடுச்சு என்ன நடந்தா என்னடா அதை பத்திரிக்கிட்ட கேட்டேன் ஆனா இப்போ பயமா இருக்குது தேவியை நினைச்ச ரொம்ப பயமா இருக்கு அன்னைக்கு பத்திரி சொன்ன மாதிரியே இப்ப எல்லாம் நடந்திருக்கு இத்தனைக்கு கதரோட அப்பா முதல்ல பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சு போச்சு அவர் பேசின விதம் ஊர் நலத்துல அவர் காட்டின அக்கறை எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சு அப்படிப்பட்ட விட்டு எப்படி இந்த மாதிரி முரண்பாடு வந்துச்சுன்னு எனக்கு புரியல என் தம்பி நடராஜன் எங்க அம்மா இருக்கிறப்ப 4 வயசு சின்ன குழந்தை என் பாதுகாப்புல ஒப்படைச்சாங்க அப்புறம் நடராஜனை நான் தாய் பறவை மாதிரி பாதுகாத்துட்டு வந்தேன் அவன் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட நான் துடிச்சு போயிருவேன் அப்பேற்பட்ட தம்பிய போய் அப்படி அடிச்சு போட்டாங்களே என்னால எப்படி தாங்கிக்க முடியும் வந்த கோபத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வச்சிடலாம்னு கூட எனக்கு தோணுச்சு உங்களுக்கு கோபம் வந்திருக்கு அந்த கோபத்தை தான் நீங்க கொலை பண்றது கூட நீ பண்ற அதே தப்பத்தான் அவங்களும் பண்ணாங்க நான் கோப விரியில தான் போய் அவரை கொன்னுட்டேன்னு போலீஸ் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என் கோபத்தை பார்த்து பயந்து போன பத்திரி ரொம்ப பொறுமையா அமைதியா எனக்கு சில விஷயங்களை புரிய வச்சான் ஆனா அது புரியறதுக்கு ரொம்ப நேரமாச்சு இது புரிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா என் கோபம் அடங்கிச்சு பத்திரி சொன்னப்புறம் யோசிச்சேன் ஆமா உண்மைதான் சின்ன கிராமங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் வச்சுப்பாங்க அவர் சொல்லப்படிதான் எல்லாரும் நடப்பாங்க நல்லதோ பொல்லாதோ எல்லாம் அந்த தலைவரோட சம்மதத்தோட அவர் முன்னிலையில தான் நடக்கும் கிராம கட்டுப்பாட்டு புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு பூஜையை பண்ணது நடராஜ் செஞ்ச தப்பு தம்பி அடிச்சாங்களேன்னு கோபம் வரியில இந்த முருகேசன் போய் கண்டபடி கத்துனது நான் செஞ்சது
மாதிரி நிதானத்தை இழந்ததுனால நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேமா. நான் மட்டும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து அமெரிக்கால போய் பிசினஸ் பண்ண பத்தாது. பாவம் என் தம்பி நட்ராஜன், அவனுக்கு ஒரு அசட்டை கிரியேட் பண்ணணும், அவனுக்காக ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலன்னு தான் கஷ்டப்பட்டு அந்த இடத்த சர்வே பண்ணி அந்த ஃபேக்டரியை அவன் பேருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஆனா நான் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு. என்ன பண்றது, நல்லது நினைச்சு ஆரம்பிச்சோம், எப்ப இந்த மாதிரி ஒரு தகராறு வந்துச்சோ முதல் கோணல் முற்றிடும் கோணல், தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும். வேண்டாப்பா, இந்த தகராறு பிடிச்ச இடத்துல இந்த ஃபேக்டரியை ஆரம்பிக்க வேண்டான்னு நானும் பத்திரியும் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா பத்ரி எனக்கு சொல்லு சரின்னு பட்டு ஆஸ் எ பிஸ்னஸ்மேன் அந்த மாதிரி ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு அதை விட நல்ல இடம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆஸ் எ பிரதர், நட்ராஜனுடைய எதிர்காலத்தை பற்றி நான் சிந்திக்க வேண்டி இருந்துச்சு. ஆரம்பத்திலேயே தகராறு மேற்கொண்டு அந்த ஃபேக்டரி அங்கே இருந்தால் வாழ்க்கை பூரா அவனுக்கு பிரச்சனை வேலை பிரச்சனை வரலாம், அவனோட நிம்மதி கெட்டுடுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபேக்டரியை அபேண்டன் பண்ணுறதா நல்லதுன்னு அந்த முடிவு எடுத்தேன். நட்ராஜா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த ஊர்ல நமக்கு இந்த ஃபேக்டரி வேண்டாம். ராஜா, உன்னுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஃபேக்டரி கட்டுறதா சிதம்பரம் முடிவெடுத்தான். இப்போ ஃபேக்டரி வேண்டான்னு முடிவெடுத்ததும் உன்னுடைய நன்மைக்காகத்தான். ஆமாண்டா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிற உன்னை இப்படியே விட்டுட்டு நான் மட்டும் அமெரிக்கா போய் நிம்மதியா இருக்க முடியாது. உனக்காக உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது வழி பண்ணி கொடுத்துட்டா நீ உன் குடும்பத்தை பார்த்துப்ப, நான் அமெரிக்காவில் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் உனக்கு ஒரு ஃபேக்டரி கட்டு கொடுத்து உனக்கு ஒரு வழிகாட்டிட்டு போகலாம்னு சிதம்பரம் நினைச்சான். இப்போ எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. இப்போ இந்த ஊர்ல ஃபேக்டரி கட்டிட்டா நீ நிம்மதியா தொழில் பண்ண முடியாது, சிதம்பரமும் அமெரிக்கா போய் பிசினஸ் பண்ண முடியாது. ஆரம்பமே சரியில்லடா, இங்க ஃபேக்டரி இருந்தா ஒவ்வொரு நாளும் டென்ஷனா இருக்குடா. இதை புரிஞ்சுக்கடா, நிறைய சவால்கள் இருக்குடா, எல்லாத்தையும் போராடி ஜெயிக்கணும். இத பாரு, இருக்கிற இடத்துல தொழிலுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள்லாம் வந்தா தொழிலையும் பாதிக்கும், இருக்கிற நிம்மதியும் போயிடும். நம்ம மேலேயும் தப்பு இருக்கு நடராஜா. அது மட்டும் இல்ல, திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி எந்த புண்ணியமும் இல்ல. அப்போ அவங்களுக்கு பயந்து ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க முடிவெடுத்திருக்கீங்க அப்படித்தானே? டேய் டேய், முட்டாள் மாதிரி பேசாதரா. ஊரை எதிர்த்துக்கிட்டு நாம எதுவும் பண்ண முடியாது. ஃபேக்டரி ரன் பண்ணணும்னா கண்டிப்பா ஊர் சப்போர்ட் வேணும். அதை புரிஞ்சுக்கணும் நடராஜா. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். என் மனசுல ஒரு பயம் வந்துருச்சுரா. டேய் அண்ணா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், பிளீஸ் டா, வேணாண்டா. சரிண்ணா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சிதம்பரம், உண்மையிலேயே நல்ல முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியே இன்னொரு வேலையை செஞ்சிடு. விடிய முருகேசனை பார்த்து, ஐயா உங்க ஊர்ல நாங்க ஃபேக்டரி கட்டலன்னு விவரத்தை சொல்லிட்டு நடந்த தப்புக்கு முருகேசன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே மெட்ராஸ் போயிடுவோம். எதுக்கு சார் நாம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஆமாண்ணே, நாம எதுக்கு அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? என் கையை உடைச்சது அவன் தான். ஆக்சுவலா அவன் தான் நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நட்ராஜா, தப்பு நம்ம பக்கமும் இருக்கு. எதுக்கு ஒருத்தரோட மனசை காயப்படுத்திட்டு போகணும்? ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேட்டா நமக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் இல்லையா? நம்ம தான் ஃபேக்டரி கட்ட போறது இல்லையாண்ணே, அப்புறம் எதுக்காக நாம மன்னிப்பு கேட்கணும்? நாம எங்க தப்பு பண்ணோம்? அவங்க தான் தப்பு பண்ணாங்க. நடராஜா, வாழ்க்கையில் இனிமே அவரை சந்திக்க போறோமோ இல்லையோ, என்னைக்காவது ஒரு நாள்
இந்த சம்பவம் ஞாபகம் வரும்போது ஆஹா தப்பு பண்ணிட்டுமே நினைச்சு அப்ப வருத்தப்பட்டு எதுவும் நடக்க போறது இல்லை. தப்ப தப்புன்னு ஒத்துக்க மனசு இல்லைன்னா சரிக்கும் தப்புக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். துணிஞ்சு மன்னிப்பு கேட்கும்போதுதான் மனசு பக்குவப்படும், மறுபடியும் தப்பு நடக்காது. நடராஜா, திடீர்னு அண்ணா ஃபேக்டரி வேண்டான்னு சொல்றேன்னு நீ கவலைப்படாத. புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சு நீ கஷ்டப்பட வேண்டாண்டா. நம்ம கம்பெனி இருக்கே அதை நீயே பாத்துக்கடா. நீ வாடகை வீட்டிலேயே இருக்க வேண்டாம், அதை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடுறா. என் பிசினஸும் என் குழந்தைகளையும் நீ தான் பாத்துக்கணும். நடராஜா யோசிக்காத, எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனி, நீயும் நிம்மதியா இருக்கலாம், சிதம்பரமும் அமெரிக்காவில் நிம்மதியா இருப்பான். சரிடா, நேரமாச்சு, நீ நிம்மதியை படுத்துங்க, விடிய காலையில் கிளம்பிடுவோம். மெட்ராஸ் போற வழியில அந்த முருகேசனை பார்த்து மன்னிச்சுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். சரியா மதுரி வா. வாங்க சார். கை தேவையப்ப வலி உயிர் போதுன. நடராஜா, என்னடா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வேண்டாம்னு சொல்றேன்னு நினைக்காத. இந்த ஊர்ல ஃபேக்டரி வேணண்டா, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கடா. கிளம்புப்பா, போற வழியில் அந்த முருகேசனை பார்த்து நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போலாம். சிதம்பரம், ஊருக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டோம். திரும்ப ஊருக்குள்ள போனா ஊர் ஜனங்க என்னவோ ஏதோன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆமாண்ண, எதுக்கு நான் அந்த ஆளுகிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நம்ம ஊருக்குள்ளலாம் ஒன்றும் போக வேணாம், ஃபேக்டரி தான் ஆகி போச்சுல, அப்புறம் எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு? பத்ரி சார் சொல்கிறது கரெக்ட் தான், நாம் பேசாமல் மெட்ராஸ் போயிடலாண்ணே. நடராஜா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இப்படி திடீர்னு போய் நிற்காம விஷயத்தை முன்கூட்டியே முருகேசங்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு அப்புறம் ஊருக்கு போகலாங்கிறேன். ஆமாண்டா, அதுவும் சரிதான், ஐ அக்ரி. நடராஜா, இந்த முருகேசனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஆ, பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ. போய் பாரு. ஹலோ. வணக்கம்மா, நான் சிதம்பரம் பேசுறேன். முருகேசன் சார் இருக்காருங்களா? அம்மா, நான் சண்டை போடுறதுக்கு ஃபோன் பண்ணல, முருகேசன் சார்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்றேன். அன்னைக்கு அப்படி நான் நடந்துகிட்டது ரொம்ப தப்பு, மனசுக்கு என்னமோ போல இருந்துச்சு, அதான் அவரை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. ஃபோனை கொஞ்சம் முருகேசன் சார்கிட்ட கொடுக்கல. கொஞ்சம் இருங்க. சரிங்க. மச்சான் வீட்டுக்கு போலாமா? மச்சான் வீட்டுக்கு போய் எல்லாரோடையும் விளையாடலாம். யாரு அந்த மெட்ராஸ்காரங்க? உங்ககிட்ட பேசணுமா? என்ன பேசணுமா? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? பையனை பாத்துக்கோ. ஹலோ, நான் முருகேசன் பேசுறேன். வணக்கம் முருகேசன் சார். நான் தான் சிதம்பரம் பேசுறேன். அன்னைக்கு நான் அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது,
தப்புதான். அதான் உங்களை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறமா மெட்ராஸ் போகலான்னு இருக்கேன். சரி, அதை விடுங்க. ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டீங்க, அதுக்கு போய் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ தப்பு செஞ்சிட்டேன்னு உணர்ந்தமோ அப்போவே மன்னிப்பு கேட்ட மாதிரி தான். அப்புறம் யோசிச்சு பார்த்தங்க, ஆரம்பமே சரியில்லை. அதனால் இந்த ஃபேக்ட்ரி கட்ட வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு மெட்ராஸுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னே உங்களை நேரில் வந்து பார்த்து நடந்ததுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் மெட்ராஸ் போகலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன். சரி, அதை விடுங்க. நான் கூட ஃபேக்ட்ரியை பற்றி விசாரித்து பார்த்துட்டேன். அதனால் ஊருக்கு எந்த கெடுதலும் இல்லையா? நல்லது தானா? சரி, நீங்கள் நேராக வாங்க, நேராக பேசிப்போம். இல்லை முருகேசன் சார், ஃபேக்ட்ரி விஷயத்தில் என்னோடய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, வாங்க, நேராக பேசிப்போன்றல. வீட்டுக்கு வரட்டுங்களா? ஆ, இல்லை, இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள், அதான் கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம். நீங்கள் வேணும்னா ஒன்று பண்ணுங்களேன், நம்ம ஊர் சிவன் கோவிலுக்கு வந்துடுங்க, அங்கே பேசிடுவோம். சரிங்க, நன்றிங்க, வந்துடுறோம். சரி, வந்துடுங்க. தேங்க்யூங்க. ஆ, ஓகே. என்னடா ரொம்ப வலிக்குது? ஐயோ, தொடாதீங்க சார், ரொம்ப வலிக்குது, கையை வச்சுட்டு சும்மா இருங்க. பத்ரி, இன்னைக்கு முருகேசன் சாருக்கு கல்யாணம் ஆகலாம், கோயிலுக்கு போகிறாங்களாம், அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாகவே போகலாம். சரியாடா நட்ராஜா, நீயும் கோவிந்தன் ரெடி ஆகிடுங்க, நானும் பத்ரியும் லேண்ட் ஓனரை பார்த்து டாக்குமெண்ட்ஸை திருப்பி கொடுத்து வேறு யாருக்காக விற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸ் பணத்தை எப்போ கொடுக்குறீங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறோம். அப்படியே பக்கத்தில் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்கான், அங்கேயும் போயிட்டு வந்துடுறோம். கோவிந்தா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுப்பா. இதோ எடுக்கிறேன் சார். டேய், ஃபீல் பண்ணாதரா, உன் நிம்மதி தாண்டா முக்கியம், ஃபேக்ட்ரி இல்லைன்னா என்னடா, நம்ம பிஸ்னஸ் இருக்கேன், அதை பார்த்துக்கடா. ஓகே, சரி, நாங்கள் வரோம். பத்ரி, பார்ப்போம். அரே நட்ராஜ். எல்லாத்துக்கும் சாட்சி, அந்த லேண்ட் ஓனரை பார்த்து திருப்பி கொடுக்கணும்னு நினைச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் போனோம். அவர் எங்கிட்ட பரிதாபமா, பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறையா, இந்த கல்யாணத்துக்கு வணங்குற நகை நட்டுக்காக நீங்க கொடுத்த மரத்தில் பாதிக்கு மேல செலவழிச்சாச்சியா, இருந்தாலும் நீங்க ஃபேக்டரி கட்டலன்னு முடிவு பண்ணதுனால வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னார். ஆனா இதனால உங்களை நான் சிரமப்படுத்த விரும்பல. உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க தாராளமா முடிங்க, நாங்களே வந்து நடத்தி வைக்கிறோம். உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ அப்ப நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும்னு நான் சொன்னேன். இந்த கொலைக்கேஸ் இருந்தால விடுதலை ஆறதுக்கு முக்கியமா இருந்த சாட்சியே இந்த லேண்ட் ஓனர் தான். இன்னொரு முக்கியமான சாட்சி அந்த ஈஸ்வரன். இந்த லேண்ட் ஓனரையும் அழைச்சிக்கிட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போனோம். அந்த கோயில் அர்ச்சகர் கூட இந்த கேஸில் சாட்சியாக வந்தார் கோர்ட்டுக்கு. ஈஸ்வரனுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் என்ன இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. கோயில் இருந்து அந்த லேண்ட் ஓனரை அவர் வீட்டில் டிராப் பண்ணிட்டு நாங்க தங்கியிருந்த லாட்ஜுக்கு போனோம். அங்க தம்பி நட்ராஜன் கோவிந்தனும் கிளம்புறதுக்கு தயாரா இருந்தாங்க. நேர முருகேசன் வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு போலாண்டான்னு நான் சொன்னேன். அதான் போன்லயே மன்னிப்பு கேட்டீங்களே, நேரில் வேற சொல்லணுமான்னு நட்ராஜன் சொன்னான். இல்லடா, அவரை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் என் மனசு சமாதானம் ஆகணும்னு சொன்னேன். விதியார விட்டது, அந்த முருகேசனை சந்திக்கிறதுக்காக எங்க காரு ஈஸ்வரன் கோயில் நோக்கி போக ஆரம்பிச்சது.